பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. இருப்பினும் தற்போதைய நிலவரப்படி இரு கூட்டணிகளுக்கும் இடையே இழுபறி நீடித்து வருகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. தொடக்கத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்றது. 10 மணிக்கு பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் அதிகரித்தது. இதன்படி மொத்தம் உள்ள 243 தொகுதிகளில் 133 பாஜக கூட்டணி முன்னிலை பெற்றது. அதேவேளையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி 99 இடங்களில் முன்னிலையில் இருந்தது. பின்னர் நிலைமை மாறி இரு அணிகளும் இழுபறி நீடித்து வருகிறது. தற்போது ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கூட்டணி 123 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி 113 இடங்களில் வெற்றி முகத்துடன் உள்ளது. தனித்து போட்டியிட்ட லோக் ஜனசக்தி கட்சி அனைத்து இடங்களிலும் வெற்றி வாய்ப்பை நழுவவிடும் நிலையில் உள்ளது. பிற கட்சிகள் 7 இடங்களில் வெற்றியை நெருங்கியுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி 72 தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் 43 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கின்றன. அதன் கூட்டணி கட்சிகளில் விகாஷீல் இன்சான் பார்ட்டி 5 இடங்களில் வெற்றி முகம் கண்டுள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம் 76 இடங்களிலும் காங்கிரஸ் 20 இடங்களிலும் வெற்றியை நெருங்கியுள்ளன. அதன் கூட்டணி கட்சிகளான 3 இடதுசாரி கட்சிகள் 18 இடங்களில் முன்னணியில் உள்ளன. பீகாரில் 50% வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் 65 தொகுதிகளில் நூல் இழையில் பாஜக கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் மாறி மாறி முன்னிலை வகித்து வருகின்றன. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 55% வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 65 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தொடர்ந்து மாறி வருவதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இதில் குறிப்பாக 30 தொகுதிகளில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு இடையிலான வித்தியாசம் 500 வாக்குகளுக்கும் குறைவாகவே உள்ளது. இதேபோல 37 தொகுதிகளில் 500 1000 வரை வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வருகிறார்கள். இதனால் வெற்றி வாய்ப்பு எந்த கூட்டணிக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நள்ளிரவுக்கு மேல் முடிவுகள் வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதால் அறுதி பெரும்பான்மை யாருக்கு என்பது அப்போதே உறுதியாக தெரியவரும். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் 115 இடங்களிலும் பாஜக 110 இடங்களிலும் போட்டியிட்டன. அத்துடன் விகாஷீல் இன்சான் 11 தொகுதிகளிலும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 7 தொகுதிகளிலும் களம் கண்டன. இதேபோன்று மகா கத்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 144 இடங்களிலும் காங்கிரஸ் 70 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. இந்த கூட்டணியில் சிபிஐஎம்எல் 19, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. இதில் தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் 39 தொகுதிகளில் நேரடியாக மோதின. அதேவேளையில் பீகார் ஆளும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு எதிராக 26 தொகுதிகளில் காங்கிரஸ் களம் கண்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள இதர கட்சிகளுடன் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் நேருக்கு நேர் மோதியது. 2015 தேர்தலில் வெற்றி பெற்ற இடங்களை கூட பாஜக தனது கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்து காங்கிரசுக்கு எதிராகவே அதிக இடங்களில் போட்டியிட்டது. இதற்கு கைமேல் பலன் கிடைக்கும் வகையில் காங்கிரசுக்கு எதிராக நேருக்கு நேர் மோதிய இடங்களில் அதிக தொகுதிகளில் பாஜகவே முன்னிலையில் நீடிக்கிறது. அத்துடன் கூட்டணியில் உள்ள ஆளும் ஐக்கிய ஜனதா தளத்தை விட 30 அதிகமான தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது. மகா கத்பந்தன் கூட்டணியில் 70 தொகுதிகளில் களம் கண்ட காங்கிரஸ் 21 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சிகளின் மகா கத்பந்தன் கூட்டணியை விட ஜேடியு பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி 10 மேற்பட்ட இடங்களில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. ஆனால் மகா கத்பந்தன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் போட்டியிட்டதில் 30 தொகுதிகளில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இதுவே பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பலவீனத்தை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கிறது. பீகார் தேர்தலில் பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உட்பட அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்தி மட்டுமே அதிக இடங்களில் பிரச்சாரம் செய்தார். மேலும் 15 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் ஆட்சியில் இருக்கும் நிலையில் அவர் மீதான அதிருப்தி வாக்குகள் தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடியின் பக்கம் திரும்பியதை தற்போது வரையிலான தேர்தல் முடிவுகள் உணர்த்துகின்றன. ஆனால் ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளை காங்கிரசுக்கு செல்லவில்லை என்பதும் புலப்படுகிறது.
தற்போது பீகார் தேர்தலில் காங்கிரஸ் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு பின்னடைவை சந்தித்திருப்பதால் விரைவில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் தமிழகத்தில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் கூட்டணியில் அந்த கட்சிக்கு அதிக இடம் கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பீகார் தேர்தலில் ஆர்ஜேடி வேட்பாளர் தேஜ் பிரதாப் யாதவ், பாஜகவின் நிதின் நபினி உள்ளிட்டோர் வெற்றி பெற்றுள்ளனர். லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தில் இருந்து மற்றொரு அரசியல் வாரிசான தேஜ் பிரதாப் யாதவ் ஹசன்பூர் தொகுதியில் JDU சிட்டிங் எம்எல்ஏவான ராஜ்குமார் ராயை எதிர்கொண்டார். கடும் போட்டி நிலவிய இத்தொகுதியில் தேஜ் பிரதாப் வாகை சூடினார். முன்னாள் அமைச்சர் சந்திரிகா ராய் தனது கோட்டையான பார்சா தொகுதியில் ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் போட்டியிட்டார். 5 முறை எம்எல்ஏவாக தேர்வாகி சட்டப்பேரவைக்கு சென்ற இவர் தற்போது இத்தொகுதியில் ஆர்ஜேடி வேட்பாளர் சோட்லால் ராயிடம் வெற்றியை பறிக்கொடுத்தார். மொகாமா தொகுதியில் ஆர்ஜேடி சிட்டிங் எம்எல்ஏவான ஆனந்த் சிங் வெற்றி பெற்றார். இவர் ஐக்கிய ஜனதாதளத்தின் ராஜீவ் லோகன் நாரானை வீழ்த்தி வாகை சூடினார். பாஜக முன்னாள் தலைவரும் பாலிவுட் நடிகருமான சத்ருகன் சின்ஹாவின் மகன் லவ் சின்ஹா பன்கிபூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் களம் கண்டார். இவர் பாஜகவின் நிதின் நபினியிடம் தோல்வியை தழுவினார். நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரான அப்துல் பாரி சித்திக் ஆர்ஜேடி சார்பில் கெவதி தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். 7 முறை எம்எல்ஏவாக இருந்த சித்திக்கை இத்தொகுதியில் பாஜக சார்பில் களம் கண்ட முராரி மோகன்ஜா வீழ்த்தினார். கர்நாடகா, தெலங்கானா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பாஜகவே வெற்றி பெற்றுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலோடு மத்திய பிரதேசம், குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 11 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. மத்திய பிரதேசத்தில் 28 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக 20 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அங்கு காங்கிரஸ் 7 இடங்களிலும் பகுஜன் சமாஜ் கட்சி 1 இடத்திலும் வெற்றியை பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தற்போதைய முதலமைச்சர் சிவராஜ் சிங் தனது ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டுள்ளார். பெரும்பான்மைக்கு 8 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே தேவை என்ற நிலையில் பாஜக 20 இடங்களை கைப்பற்றி அசைக்க முடியாத சக்தியாக மாறியுள்ளது. குஜராத்தை பொறுத்தவரை இடைத்தேர்தல் நடைபெற்ற 8 தொகுதிகளிலும் பாஜக எட்டி பிடித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 7 இடங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாஜக 5 இடங்களை பிடித்துள்ளது. மேலும் சமாஜ்வாதி, சுயேட்சை வேட்பாளர்கள் தலா 1 தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளனர். மணிப்பூரில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 5 பாஜக 4 தொகுதிகளையும், சுயேட்சை 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர். கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளிலும் பாஜகவே வென்றுள்ளது. ஒடிசாவில் இடைத்தேர்தலை சந்தித்த 2 தொகுதிகளையும் பிஜு ஜனதா தளம் கைப்பற்றியுள்ளது. நாகாலாந்தில் 2 இடைத்தேர்தல் தொகுதிகளிலும் சுயேட்சைகளே வெற்றிக்கனியை பறித்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் பாஜக, காங்கிரஸ் தலா 1 இடங்களை பகிர்ந்து கொண்டுள்ளன. தெலுங்கானாவில் தேர்தல் நடந்த 1 தொகுதியில் பாஜகவும், ஹரியானா, சத்தீஸ்கரில் தேர்தல் நடந்த தலா 1 தொகுதியில் காங்கிரசும் வெற்றியை ருசித்துள்ளன. பீகாரில் 1 நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவின் பாபுஜி நகரில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. குடியிருப்புகளுக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு வசிக்கும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 8 வாகனங்களில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ரசாயன தொழிற்சாலையில் தீ எரிந்து வருவதால் சுற்றுவட்டார பகுதியில் கரும்புகை சூழ்ந்துள்ளது. தொழிற்சாலையில் 4 பேர் பணியில் இருந்ததாகவும் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீ விபத்தில் சிக்கி ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. தீ விபத்திற்கான காரணம் உடனடியாக வெளியாகவில்லை. இந்திய பங்குச்சந்தைகள் தொடர்ந்து 2வது நாளாக புதிய உச்சத்தில் வணிகத்தை நிறைவு செய்தன. காலை முதலே நல்ல ஏற்றம் கண்ட மருந்து துறை பங்குகள் தொடர்ந்து ஏறுமுகத்திலேயே இருந்தன. வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 680 புள்ளிகள் அதிகரித்து 43,277 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 170 புள்ளிகள் உயர்ந்து 12,631 புள்ளிகளாக முடிவுற்றது. வங்கி மற்றும் நிதித்துறை பங்குகள் லாபத்தை பதிவு செய்தன. சில தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகளை தவிர பெரும்பாலான பங்குகள் லாபத்தை பதிவு செய்தன.
தீபாவளி சிறப்பு பேருந்துகள் நவம்பர் 11 தேதி முதல் இயக்கப்பட உள்ள நிலையில் விரைவு பேருந்துகளில் பயணிக்க 55,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் 11 தேதி முதல் 18 தேதி வரை தமிழகம் முழுவதும் 30,000 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கடந்த ஆண்டு 6,07,000 பேர் பயணம் செய்த நிலையில் இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு காரணமாக பலர் சொந்த ஊரிலேயே இருப்பதால் 5,00,000 பேர் பயணிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு விரைவு பேருந்துகளில் பயணம் செய்ய கடந்த ஆண்டு 100,00,000 பேர் முன்பதிவு செய்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 55,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். www.tnstc.in www.redbus.in என்ற இணையதளங்கள் வாயிலாகவும் முன்பதிவு மையங்களிலும் முன்பதிவு செய்யலாம். பேருந்துகள் இயக்கம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளவும் புகார் தெரிவிப்பதற்கும் 944-50-1446 என்ற எண்களை பயன்படுத்தலாம். சென்னையில் கே நகர், மெப்ஸ், கோயம்பேடு, மாதவரம், தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மோகன்லால் நகை விற்பனை குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் உள்ள அந்த குழுமத்திற்கு சொந்தமான 32 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, நெல்லை ஆகிய இடங்களிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை சவுகார்பேட்டை, தியாகராய நகர், கீழ்ப்பாக்கம் ஆகிய இடங்களில் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனங்களில் 40 அதிகாரிகள் கொண்ட குழுவினர் சோதனை மேற்கொள்கிறார்கள். வரி ஏய்ப்பு, போலியான ரசீது மூலம் மோசடி நடத்தப்பட்டதாக எழுந்த புகார்களை அடுத்து திடீர் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதேபோல அடுத்த 48 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும், கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. தென் தமிழக கடலோரம் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் இன்றும் நாளையும் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை ஆபாசமாக விமர்சித்து முன்னாள் நீதிபதி கர்ணன் வெளியிட்ட வீடியோக்களை நீக்க சமூக வலைதளங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நீதிபதி கர்ணன் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் அவர்களின் குடும்பத்தினரையும் நீதிமன்ற ஊழியர்களையும் ஆபாசமாக விமர்சித்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் அவரது வீடியோக்களை முடக்க உத்தரவிடக் கோரியும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் செயலாளர் ராஜகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை கர்ணன் பேச்சுக்கள் அடங்கிய வீடியோக்களை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், டிஜிபி, முன்னாள் நீதிபதி கர்ணன் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் 16 தேதிக்கு ஒத்திவைத்தனர். சித்த மருத்துவர் தணிக்காச்சலம் மீதான குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை தமிழக அரசு புறக்கணிப்பதாகவும் சித்த மருத்துவர் தணிக்காச்சலம் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சருக்கு எதிராக வீடியோ வெளியிட்டதால் அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தனது மகன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி தணிக்காச்சலத்தின் தந்தை கலியபெருமாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதிகள் கிருபாகரன், வேல்முருகன் அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. அதில் தணிக்காச்சலம் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே அனைத்து வழக்குகளிலும் தணிக்காச்சலம் ஜாமீன் பெற்றதை அடுத்து அவர் விரைவில் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் உள்ள நகைப்பட்டறையில் 110 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கமலேஷ் என்பவர் கிண்டி தொழிற்பேட்டையில் தங்க நகைகள் செய்யும் பட்டறையை நடத்தி வருகிறார். இந்த நகைப்பட்டறையில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கி வேலை செய்யும் நிலையில் கடந்த மாதம் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 4 பேர் புதிதாக வேலைக்கு சேர்ந்துள்ளனர். அந்த 4 பேரும் நகைப்பட்டறையில் இருந்து 110 சவரன் நகையை கொள்ளையடித்துள்ளனர். கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் வடமாலை தெருவில் ஏசி உதிரிபாகங்கள் வைத்திருந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தகவல் அறிந்து வேப்பேரி, கீழ்ப்பாக்கம், யாசர்பாடி ஆகிய பகுதிகளிலிருந்து 4 மேற்பட்ட வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஏசி உதிரிபாகங்கள் என்பதால் அதிகமான அளவில் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்தது. இதனால் மேலும் 4 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 20 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார்
ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் தேமுதிக செயற்குழு உறுப்பினர் தமிழரசன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பிறகு மேடையில் பேசுகையில் 2021 சட்டமன்ற தேர்தல் அனைத்து கட்சிகளுக்கும் சவாலானதாக இருக்கும் என்றும் ஆட்சியில் தேமுதிக பங்கு பெறுவது குறித்து விஜயகாந்த் அறிவிப்பார் என்றும் பேசியுள்ளார். பாஜக நடத்துவது வேல் யாத்திரை இல்லை என்றும் முற்றிலும் அரசியல் யாத்திரை என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. வேல் யாத்திரையை தடுக்கக்கூடாது என தமிழக அரசு உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக பாஜக பொதுச்செயலாளர் நாகராஜன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் காவல்துறையிடம் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தினர். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டிஜிபியின் அறிக்கையை தாக்கல் செய்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் கடந்த 6, 8 மற்றும் 9 தேதிகளில் பாஜகவினர் யாத்திரை மேற்கொண்டதாகவும் அதில் தனிமனித இடைவெளி பின்பற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பாஜக தலைவர் முருகன் முறையாக முகக்கவசம் அணியவில்லை என்றும் டிஜிபியின் அறிக்கையில் இருப்பதாக அவர் வாதிட்டார். இது கோவில் யாத்திரை இல்லை என்றும் முற்றிலும் அரசியல் யாத்திரை என்றும் அவர் தெரிவித்தார். பாஜக பொறுப்புடன் செயல்படவில்லை என்றும் 10 வாகனங்களில் 30 பேர் மட்டுமே செல்வதாக கூறிவிட்டு அதனை மீறியுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட பாஜக தரப்பு வழக்கறிஞர் காங்கிரஸ் போராட்டத்தில் 2000 பேர் கலந்து கொண்டதாகவும் கட்சித் தலைவரை சமூக விரோதிகள் தாக்க வாய்ப்புள்ளதால் யாத்திரைக்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து ஒசூரில் யாத்திரைக்கு அனுமதி கோரிய விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழகத்தில் கட்சி மற்றும் மத ரீதியான அனைத்து கூட்டங்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொரோனா விதிகளை காவல்துறையினர் அமல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினர். யாத்திரைக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததை எதிர்த்து வழக்கு தொடர பாஜகவுக்கு அனுமதி வழங்கி விசாரணையை அடுத்த மாதம் 2ஆம் தேதி ஒத்திவைத்தனர். புதுச்சேரியில் 5 சிறுமியர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட கொடூர சம்பவத்தில் சிறுமியரின் தாய் கொலை செய்யப்பட்டது. சிறுமியருக்கு மயக்க மருந்து கொடுத்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது என அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. புதுச்சேரி கீழ்சாத்தமங்கலத்தில் கன்னியப்பன் மற்றும் சுதா தம்பதி வாத்துப்பண்ணை நடத்தி வருகின்றனர். அதில் வாத்துக்களை மேய்ப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இருளர் இனத்தின் 5 சிறுமியரை கொத்தடிமைகளாக வைத்திருந்தனர். சிறுமியருக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து குழந்தைகள் நல குழும அதிகாரிகள் 5 சிறுமியரை மீட்டனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் கன்னியப்பன், அவரது மகன் ராஜ்குமார், உறவினர்கள் பசுபதி, சிவா, சிறுமியரின் வளர்ப்பு தந்தை ஐயனார், மூர்த்தி ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மீட்கப்பட்ட 5 சிறுமியரில் 3 சிறுமியரின் 45 வயதான தாய் குப்பை பொறுக்கும் வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் நவம்பர் 1ஆம் தேதி நல்லவாடு கடற்கரையில் கொலை செய்யப்பட்டு அலங்கோலமாக கிடந்தார். விசாரணையில் அவரது முன்னாள் காதலன் பாபு என்ற பூபாலன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் அடுத்த அதிர்ச்சியாக சிறுமியருக்கு மயக்க மருந்து கொடுத்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் கன்னியப்பன் கும்பல் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறுமியரை வேலைக்கு வைத்திருப்பது தெரிய வந்தால் பிரச்சனையாகும் என்பதால் அவர்கள் வெளியில் வாத்து மேய்க்க செல்லும் போது பேண்ட் சட்டை அணிவித்து அனுப்பியுள்ளார் கன்னியப்பன். குழந்தைகள் நல அதிகாரிகள் வாத்துப்பண்ணையில் நீண்ட நேரம் சோதனை நடத்தியும் சிறுமியரை கண்ணில் காட்டவில்லை கன்னியப்பன். அதன்பின் அதிகாரிகள் போலீசாரை அணுகவே கன்னியப்பன் தானாக வழிக்கு வந்துள்ளார் என்கின்றனர் போலீசார். இந்த வழக்கில் தலைமறைவாகியுள்ள ஐயனார், கன்னியப்பனின் மனைவி சுபா மற்றும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். குற்றவாளிகளை பிடிக்க IPS அதிகாரி திவ்யா தலைமையில் தனிப்படையினர் களமிறங்கியுள்ளனர். தற்போது 5 சிறுமியரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களின் மனநலம் தேரவும் கவுன்சிலிங் அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார்.
முதற்கட்டமாக கன்னியாகுமரி சென்ற முதலமைச்சர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 153 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் முடிவடைந்த 21 திட்டங்களை துவக்கி வைத்தார். 60 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 36 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 2736 பயனாளிகளுக்கு 54 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து விவசாய பிரதிநிதிகள், மீனவர்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினர், சிறு குறு நடுத்தர வர்த்தகர்களுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார். கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிக்கு செல்கின்றார்கள். இங்கு ஏதாவது நோய் பரவல் ஏற்பட்டுவிட்டால் இந்த பரவல் தமிழ்நாடு முழுவதும் பரவிவிடும். இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றோம், மீண்டும் பரவலுக்கு வழிவகுத்துவிடும். ஆகவே மாவட்ட நிர்வாகம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். அண்டை மாநிலத்துக்கு சென்று வருகின்றவர்களை கண்காணித்து அவளை பரிசோதித்து அப்படி பரிசோதனையில் நோய் தென்பட்டால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கன்னியாகுமரியில் சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்தார். திருவள்ளூர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை பார்வையிட படகு போக்குவரத்து சேவை புதன்கிழமை முதல் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது போல ராஜீவ் கொலையாளிகளை விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் இது சட்டம் தொடர்பான பிரச்சினை என்றும் கூறினார். பள்ளிகள் திறப்பு குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். பள்ளிகள் திறப்பது தொடர்பாக நேற்று தினம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. திட்டமிட்டபடி 16ஆம் தேதி திறக்கப்படுமா அல்லது தேதி தள்ளி? நேற்றுதான் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அரசின் ஆய்வில் இருக்கின்றது. அரசு உயர் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வின் முடிவு விரைவாக அறிவிக்கப்படும். இலங்கையில் பழுதடைந்த நிலையில் உள்ள படகுகளை அழிக்கவே அந்நாட்டு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நல்ல நிலையில் இருக்கிற படகுகள்லாம் நம்ம ஆட்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துக்கிட்டு வர முடியாத படகுகள் அங்கே நின்று இருப்பதாக வந்திருக்குது. அதை வந்து அந்த கோர்ட், அங்கே இருக்கிற நீதிமன்றம் அதை வந்து அங்கேயே வந்து எந்த வித பழுதாகி இருக்கிறதுனால அதை நிதிபணம்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர் துரைக்கண்ணுவின் இறப்பு தொடர்பாக பொய்யான அறிக்கைகளை வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். துரைக்கண்ணு மரணம் தொடர்பாக மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ளார். அதில் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அமைச்சர் துரைக்கண்ணு அக்டோபர் 31ஆம் தேதி இரவு 11:30 இறந்ததாக கூறியுள்ளார். அமைச்சரின் இறப்பு குறித்து பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டு மலிவான அரசியல் செய்வதாக மு க ஸ்டாலின் மீது விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். உயர்தர தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதும் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து துரைக்கண்ணு இறந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். துரைக்கண்ணுவுக்கு அளிக்கப்பட்டு வந்த சிகிச்சை பற்றி அரசோ மருத்துவமனையோ எதையும் மறைக்கவில்லை என்று கூறியுள்ள விஜயபாஸ்கர் அமைச்சரின் இறப்பிலும் அரசியல் லாபம் தேடுவதாக மு க ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவரது செயலை கண்டிப்பதாகவும் பொய்யான அறிக்கைகளை வெளியிட்ட மு க ஸ்டாலின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் துரைக்கண்ணுவின் மரண அறிவிப்பில் மர்மம் இருக்கலாம் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அண்மையில் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அமைச்சரிடம் கொடுத்த 100 கோடி ரூபாயை திருப்பி பெற உத்தரவாதம் கிடைத்த பின்பே மரண அறிவிப்பு வெளியானதாக பத்திரிகைகள் கூறுகின்றன என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அமைச்சர் துரைக்கண்ணுவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அரசியல் செய்து வருவதாகவும் அவர் மீது வழக்கு தொடுக்கப்படும் எனவும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் என்பது வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். அள்ளித்தளிக்கக்கூடிய விஷயமா இது, அள்ளித்தளிக்கக்கூடிய கருத்துக்களா இவை? ஆக இது வந்து பொதுவாக வந்து இன்றைக்கு நாட்டு மக்கள் உற்று நோக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் உற்று நோக்கிறார்கள். இப்படி பத்திரிகையாளர்கள், நாட்டு மக்கள், அவரை சார்ந்த அந்த குடும்பங்கள், மருத்துவர்கள் பார்க்குறாங்க, அவருக்காக உழைத்த செவிலியர்கள் பார்க்குறாங்க, மருத்துவமனை நிர்வாகம் பார்த்துருக்கிறது. இதே மருத்துவமனை நிர்வாகத்தில் தான் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சிகிச்சையை எடுக்கிறார். இப்போ இந்த சூழலில் இப்படியெல்லாம் கருத்துக்களை எழுப்பது கண்டிக்கத்தக்கது. இதை அம்மா அரசுடைய சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக சொல்கின்றேன், இப்படி அவதூறு இது மாதிரி ஒருத்தர் மாண்புக அமைச்சர் அவருடைய இந்த சாவில் மர்மம் இருக்கிறது என்று சொன்ன எதிர்க்கட்சித் தலைவர் மீது சட்ட ரீதியாக வழக்கு தொடரப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் இயக்க மாவட்ட செயலாளர்களுடன் நடிகர் விஜய் நடத்தவிருந்த ஆலோசனைக் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து மக்கள் இயக்க அலுவலகத்திலேயே நிர்வாகிகள் தூங்கினர். திரைப்பட இயக்குநரும் நடிகர் விஜயின் தந்தையுமான எஸ் ஏ சந்திரசேகர்,
அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை பதிவு செய்துள்ளார். ஆனால் தனது தந்தை தொடங்கியுள்ள கட்சிக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று விஜய் தெரிவித்திருந்தார். மேலும் அந்த கட்சியில் ரசிகர்கள் யாரும் இணைய வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்நிலையில் திருச்சி, தஞ்சை, கரூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 30 மாவட்டங்களின் நிர்வாகிகளை சந்திக்க விஜய் திட்டமிட்டிருந்தார். இதற்காக சென்னை பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்திற்கு மாவட்ட நிர்வாகிகள் காலை 11 மணிக்கே வந்தனர். இதனையடுத்து நிர்வாகிகளிடமிருந்து செல்போன் பறிக்கப்பட்டு மூடப்பட்ட அறையில் அமர வைக்கப்பட்டனர். எனினும் 3 மணி வரை நடிகர் விஜய் வரவில்லை. இதனால் நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்த நிலையில் ஹோட்டல்களிலிருந்து உணவு வரவழைக்கப்பட்டு வழங்கப்பட்டது. 7 மணி நேரமாக விஜய் வராததால் நிர்வாகிகள் ஏமாற்றம் அடைந்தனர். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர். இதனையடுத்து கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. கூட்டத்திற்காக வந்த நிர்வாகிகள் மக்கள் இயக்க அலுவலகத்திலேயே படுத்து தூங்கினர். இடைக்கால ஜாமீன் மனு பெற தள்ளுபடி செய்த மும்பை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அர்னாப் கோஸ்வாமி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது நாளை விசாரணை நடைபெற இருக்கிறது. கடந்த 2018 ஆண்டு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த கட்டட வடிவமைப்பாளரை தற்கொலைக்கு தூண்டியதாக தனியார் தொலைக்காட்சி ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமி மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 4 அர்னாப் கைது செய்யப்பட்டார். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் தற்போது 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்நிலையில் அர்னாப் தாக்கல் செய்த இடைக்கால ஜாமீன் மனுவை மும்பை உயர்நீதிமன்றம் திங்கட்கிழமை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மும்பை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அர்னாப் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. கொரோனா ஊரடங்கால் கடந்த மார்ச் மாதம் மூடப்பட்ட திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ளன. புதிய படங்கள் திரையிடப்படாததால் தியேட்டர்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. தமிழகம் முழுவதும் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ளன. புதிய படங்கள் ஏதும் வெளியாகாததால் கடந்த மார்ச் மாதம் திரைக்கு வந்த தாராள பிரபு, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படங்கள் திரையிடப்படுகின்றன. ரசிகர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை, முகக்கவசம் உள்ளிட்டவற்றை உறுதி செய்த பிறகே அனுமதி அளிக்கப்படுகிறது. சென்னையில் உள்ள சத்தியம், தேவி திரையரங்குகளில் முதல் காட்சிக்கு சுமார் 20 பேர் மட்டுமே வந்திருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான திரையரங்குகள் திறக்கப்படவில்லை. தீபாவளிக்குள் புதிய படங்களை வெளியிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் 60 திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணாலயா திரையரங்கில் ரசிகர்களை கவரும் வகையில் தீபாவளி வரை இலவசமாக திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு அனுமதி அளித்த கோட்பாடுபடி அனைவருக்கும் முகக்கவசத்தோடும் சானிடைசரோடும் இங்கே இலவசமாக திரைப்படம் திரையிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். சேலம் மாவட்டத்தில் திரையரங்குகள் திறக்கப்பட்ட போதிலும் படங்கள் எதுவும் திரையிடப்படவில்லை. பழைய படங்களை திரையிட்டால் பராமரிப்பு செலவை கூட ஈடுகட்ட முடியாது என திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். டிக்கெட் விலையெல்லாம் ஒன்றும் நாங்கள் இன்னும் அதிகப்படுத்தல. ஏற்கனவே இருந்த டிக்கெட் விலை தான் இருந்தது. கட்டணத்தெல்லாம் ஒன்றும் குறைக்க முடியல, அதிகப்படுத்தவும் இல்லை. ஏற்கனவே இருந்தது தான். இப்போ பழைய படங்களை பொறுத்தவரையில் பார்வையாளர்கள்ட்ட சரியான படிக்கான ஒரு ஆதரவு இல்லாதனால நாங்கள் பழைய படம் ஒன்றும் போடலை. பழைய படம்னாக்கா ஏற்கனவே ஓடின படங்கள் தான். கோவை புரூக்ஃபீல்ட் மாலில் உள்ள திரையரங்கில் கொரோனா பாதுகாப்பு விதிகளுடன் கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் படம் திரையிடப்பட்டது. முதல் காட்சியை தனியார் மருத்துவக் கல்லூரி செவிலியர், தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலர் இலவசமாக கண்டு களித்தனர். 7-8 நல்லா இருக்கேன். வீட்லயே இருந்ததுக்கு இப்போ இங்க வருதுக்கு நல்லா இருக்கேன். ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்கார்றது, அதெல்லாம் அப்புறம் சானிடைஸ் பண்ணிருக்காங்க, மாஸ்க் கம்பல்சரி சொல்லிருக்காங்க. இந்நிலையில் நவம்பர் மாதத்தில் வெளியாகும் புதிய படங்களுக்கான VPF கட்டணம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக கியூப் மற்றும் EFO நிறுவனங்கள் அறிவித்துள்ளன.
இதனை வரவேற்றுள்ள நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாரதி ராஜா 2 வாரங்கள் மட்டும் புதிய திரைப்படங்களை திரையிட முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். எனினும் விபிஎஃப் கட்டணங்களை செலுத்தி திரைப்படங்களை வெளியிடுவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ளார். இதன் மூலம் தீபாவளிக்கு புதிய திரைப்படங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி தருமபுரி சிவகங்கை மாவட்டங்களில் ஒரே நாளில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை ஆடுகள் விற்பனை நடைபெறுவது வழக்கம். புகழ்பெற்ற இந்த சந்தையில் தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் தாங்கள் வளர்த்த ஆடுகளை விற்பனை செய்வார்கள். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை கூடிய சந்தையில் சுமார் 2000 வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குவிந்தனர். இதனால் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் ஒரு ஆட்டின் விலை 500 முதல் 1000 ரூபாய் வரை உயர்ந்திருந்தது. 7500 முதல் 30000 வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஒரே நாளில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடைபெற்றது. நல்லம்பள்ளி சந்தைக்கு வந்து ஒரு 5000 ஆடு வந்துருக்குங்க. ஏற்கனவே வில வந்து ஒரு ஆடு மேலே வந்து இன்றைக்கி வந்து 500 முதல் 1500 மிச்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த ஆந்திராவிலிருந்து ஆடு வந்துச்சுங்க. இதேபோல சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஆட்டுச்சந்தையில் ஒரே நாளில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளாடு, செம்மறியாடு, குறும்பை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 5000 பேர் இறைச்சிக்காக ஆடுகளை வாங்கிச் சென்றனர். அதிகபட்சமாக 80 கிலோ எடையுள்ள 1 ஜோடி வெள்ளாடு 40000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சுற்று வட்டாரங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க. ராமநாடு, பரமக்குடி, இப்படி சமயபுரத்தில் திருச்சியிலேருந்து கூட இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல இன்றைக்கி வந்து வெளி மாநிலத்திலேருந்து கூட வந்திருக்காங்க. கேரளாவிலேருந்து கூட வந்திருக்காங்க. இன்றைக்கி ஆளுங்க பார்க்குறோம். நான் நிமிடத்தில் இதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கிறேன். வாரச்சந்தைகளில் ஆடுகள் விற்பனை அமோகமாக இருந்தாலும் கூட்டத்தில் பெரும்பாலானோர் முகக்கவசமின்றி இருந்ததால் தொற்று பரவும் அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. News18 செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் சுகுமார் மற்றும் சிவகங்கை செய்தியாளர் சிதம்பரம். கடந்த 40 நாட்களுக்கும் மேலாக நீடித்து வந்த அர்மீனியா அசர்பைஜான் இடையேயான போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. அசர்பைஜான் மற்றும் அர்மீனியா ஆகிய இரு நாடுகளுமே ஒருங்கிணைந்த சோவியத் ஒன்றியத்தின் பகுதியாக இருந்து வந்தன. 1991 சோவியத் யூனியன் உடைந்த நிலையில் அசர்பைஜான் மற்றும் அர்மீனியா தனித்தனி நாடுகளாக உருவாகின. அர்மீனியாவில் கிறிஸ்தவ மதத்தினரும் அசர்பைஜானில் இஸ்லாமியர்களும் பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர். இரு நாடுகளின் எல்லை பகுதியில் நாகோர்னோ காராபாக் மலைப்பகுதிகள் அமைந்துள்ளன. இந்த பகுதி யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக 1988 முதல் மோதல் நீடித்து வந்தது. ஆண்டு வரை நடைபெற்ற மோதலில் 30000 பேர் உயிரிழந்ததோடு லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்திருந்தனர். 1994 போர் முடிவுக்கு வந்தபோது அசர்பைஜானின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்த நாகோர்னோ காராபாக் அர்மீனியா வசம் சென்றது. கடந்த செப்டம்பர் மாதம் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 1000 பேர் கொல்லப்பட்டனர். இந்த 6 வார கால மோதல் அதிகாலை 1 மணி முதல் நிறுத்தப்படுவதாக இரு நாடுகளும் அறிவித்திருக்கின்றன. ரஷ்யா, அர்மீனியா மற்றும் அசர்பைஜான் நாடுகள் கையெழுத்திட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்தின்படி நாகோர்னோ காராபாக் பிராந்தியத்தின் சில பகுதிகள் அசர்பைஜான் வசம் ஒப்படைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று கூறியுள்ள அதிபர் இல்ஹாம் அலியேவ், அசர்பைஜானின் இராணுவ வெற்றிகளால் அர்மீனியா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தலைநகர் பக்குவில் சாலைகளில் திரண்ட மக்கள் அசர்பைஜானின் கொடியை அசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆனால் அர்மீனியாவில் நிலை தலைகீழாக மாறியுள்ளது. இந்த முடிவு தனக்கும் மக்களுக்கும் சொல்ல முடியாத வேதனையானது என்று பிரதமர் நிகோல் பாஷினியன் கூறியுள்ளார். பிரதமரின் இந்த முடிவால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் தலைநகர் எய்ரவனில் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நாடாளுமன்றத்திற்குள் அதிரடியாக நுழைந்து அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்தனர். கடந்த செப்டம்பர் 27 தேதி போர் தொடங்கியதிலிருந்து 3 முறை அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு அது இரு தரப்பினராலும் மீறப்பட்டது. சென்னையில் ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1136 ரூபாய் குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தங்கம் மற்றும் வெள்ளி விலை கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இதனால் தீபாவளி பண்டிகை, திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்காக நடுத்தர குடும்பத்தினர் தங்கம் வாங்க முடியாமல் தவித்து வந்தனர். இந்த நிலையில் ஒரே நாளில் சவரனுக்கு 1136 ரூபாய் குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 4780 ரூபாய்க்கும் சவரன் 38240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் தங்கம் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திட்டமிட்டதை விட சற்று கூடுதலாக நகைகள் வாங்கியுள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவிற்கு 3900 ரூபாய் குறைந்துள்ளது. உலக அளவில் சர்வதேச பங்குச்சந்தையில் நிலவும் ஏற்றத்தாழ்வின் காரணமாகவே தங்கத்தின் விலை சற்று குறைந்திருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். வியாபாரிகளுக்கு இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட தங்கத்துக்கு உண்டான அந்த மூலதனத்தை வாங்குகிறோம், உடனே அந்த தங்கத்தை மீண்டும் நாங்கள் வந்து வாங்கிடுறோம். அதனால் எங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனால் நுகர்வோர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஆனால் இது ஒரு தற்காலிகமான வீழ்ச்சி தான். தங்க விலை சரிவு ஓரிரு நாட்களுக்கு தொடர வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வியாபாரிகள் இந்த விலை குறைவு மக்களுக்கான தீபாவளி பரிசு என்றும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் துணிக்கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களை வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுத்து வியாபாரம் செய்ய முயற்சி செய்த துணிக்கடை விற்பனையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவையில் பெரிய கடை வீதி, வைசியாள் வீதி, ஒப்பனக்கார வீதி ஆகிய வீதிகளில் உள்ள துணிக்கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் சாலையில் நின்று கொண்டு கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை வலுக்கட்டாயமாக கையை பிடித்து கடைக்கு வரும்படி அழைப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இது தொடர்பாக பெரிய கடை வீதி காவல்துறைக்கு புகார் வந்ததை அடுத்து அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் குற்றச்சாட்டு உறுதியானது. இதனையடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விற்பனையாளர்கள் 20 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சொத்தை பிரித்துக் கொடுக்க மறுத்த தாயை மகன்களும் பேரன்களும் சேர்ந்து வெட்டிக் கொன்ற நிகழ்வு நடந்தேறியுள்ளது. திருமங்கலம் அருகே சொக்கநாதன் பட்டியைச் சேர்ந்த முத்துக்கருப்பன் பாப்பா தம்பதிக்கு 4 மகன்கள், 3 மகள்கள் உட்பட 7 பிள்ளைகள். இதில் 2 மகன்கள் இறந்துவிட்ட நிலையில் பொன்ராம் மற்றும் கண்ணன் என்ற இரு மகன்கள் தனித்தனியாக தங்கள் குடும்பத்தோடு வசித்து வருகின்றனர். இந்நிலையில் முத்துக்கருப்பன் மற்றும் பாப்பம்மாள் பெயரில் உள்ள 2.80 ஏக்கர் நிலத்தை தங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குமாறு இரு மகன்களும் தாய் தந்தையை வற்புறுத்தி வந்துள்ளனர். தங்களது மகள்களுக்கும் சம பங்கு கொடுக்க வேண்டும் என பாப்பம்மாள் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொன்ராம் மற்றும் கண்ணன் இருவரும் தனது மகன்கள் மூவருடன் சென்று அரிவாள் கத்தியை கொண்டு பாப்பம்மாளை சரமாரியாக தாக்கியதில் இடது கால் துண்டாகி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த திருமங்கலம் போலீசார் பதுங்கியிருந்த கண்ணனை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கொலையாளிகள் பொன்ராம், சிவன், ரகு, கணேஷ்குமார் ஆகிய 4 பேரை தேடி வருகின்றனர். பாம்பன் பாலத்தில் கிரேன் மோதி விபத்துக்குள்ளானதால் ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்பட்டு வந்த சேது எக்ஸ்பிரஸ் ரயில் இனி மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று எதிர்மார்க்கத்தில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்டு வந்த சேது எக்ஸ்பிரஸ் மண்டபம் ரயில் நிலையம் வரை மட்டும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் பாலப்பகுதியில் சூறாவளி காற்று வீசுவதால் பாலத்தின் மீது மோதியுள்ள கிரேனை அங்கிருந்து அகற்றுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கிரேனை அகற்றி பாலத்தில் சேதம் ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்யும் வரை இதே நிலை தொடரும் என்று கூறப்படுகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கை மதுரை செஷன்ஸ் நீதிமன்றம் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. சாத்தான்குளம் வணிகர்கள் ஜெயராஜ் பென்னிக்ஸ் சிறையில் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் கைதான 10 பேரில் ஒருவர் உயிரிழந்தார். மற்றவர்கள் ஜாமீன் கேட்டு தூத்துக்குடி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து தூத்துக்குடி செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை மதுரையில் நடத்த வேண்டுமா அல்லது தூத்துக்குடியில் நடத்த வேண்டுமா என்று மனுவில் கேட்டிருந்தார். இது தொடர்பாக வாதிட்ட சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சிபிஐ தொடர்பான
தொடர்பான அனைத்து வழக்குகளும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தால் நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார். இருதரப்பையும் கேட்ட நீதிபதிகள் சத்யநாராயணன் பாரதிதாசன் அமர்வு இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணையை மதுரையில் நடத்த செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டனர். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதன்கிழமை தொடங்குகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கோழிப்பண்ணைகளில் பெரிய வெங்காயம் பதுக்கியது தொடர்பாக 4 பேர் மீது உணவு கடத்தல் தடுப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வெங்காயம் விலை கிலோ 100 ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ள நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர், இரூர், சத்திரமனை, மங்கூன் ஆகிய இடங்களில் காலியாக இருந்த கோழிப்பண்ணைகளை வாடகைக்கு எடுத்து பெரிய வெங்காயம் பதுக்கி வைக்கப்பட்டது. தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வில் 474 டன் பெரிய வெங்காயம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து திருச்சியிலிருந்து வந்த உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வெங்காயத்தை பறிமுதல் செய்ததோடு 4 பேர் மீதும் வழக்கு பதிவும் செய்துள்ளனர்.